கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷமயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? ஒரு பஸ் ஒரு மலை சரிவுல ஒரு குட்டி ரோட்ல போயிட்டு இருந்தது. அந்த பஸ்ல போயிட்டு இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. நம்ம கரெக்டா போய் சேர்ந்துருவோமா, இந்த டிரைவர் நம்மளை கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாரா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையன் மட்டும் ஜாலியா விளையாண்டு இருந்தான். அவன் எதை பத்தியும் கவலையப்படல. உடனே எல்லாரும் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ எப்படி இப்படி கவலையப்படாமல் இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான், நான் எதுக்கு கவலை பண்ணும், இந்த பஸ்ஸை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு சொன்னான். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்ம லைஃப்பை லீட் பண்ணும்போது நம்ம எதை பற்றியும் கவலையே பட தேவையில்ல. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ ரெடியா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஜெனிட்டா பெனிட்டான்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம். அப்போ ஜெனிட்டா கையில் ஒரு ஆப்பிள் இருந்துச்சான். அவள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ச்சே இந்த ஆப்பிள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாலாம். அண்ணே பெனிட்டா அப்படி பார்த்துட்டு ரெண்டு பேர் திருப்பி நடக்க ஆரம்பித்தாங்களாம். திருப்பி ஜெனிட்டா அவள் கையில் இருந்த ஆப்பிளை ஒரு கடி கடிச்சிட்டு, ச்சே இந்த மாதிரி ஒரு ஆப்பிளை நான் சாப்பிட்டதே இல்லையே, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாலாம். அண்ணே பெனிட்டா அப்படி பார்த்துட்டு, நீ மட்டும் சாப்பிட்டா அது எனக்கு எப்படி தெரியும், எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு பாக்கியவான மாறுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமே உண்டாயிற்று, உண்டானதும் ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியே இருந்தது. அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றுக்கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெரிய யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுத்து சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுத்து வந்தவனாக இருந்தார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்ஞான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார். உலகம் அவர் மூலமே உண்டாயிடுச்சு, உலகமும் அவர் அறியவில்லை. நிச்சயமாகவே முடிய கொண்டு உன் நம்பிக்கை நீ போகாது. நீதிமொழிகள் 23:18. சங்கீதம் 23. கர்த்தர் நன்றாயிருக்கிறார், நான் தாழ்ச்சியரு. அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணியில் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேடி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளில், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தார் பொல்லாப்புக்கு வைத்திருக்கிறேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோல் உமது தடியும் எண்ணெய் தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பண்ணியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவர் பதில் கொடுப்பாருங்க, சில தாமதங்கள் ஆகலாம், அவிசுவாசமா செய்தி வரும்,
சிலர் வருவாங்க. உன் விசுவாசத்தை குலைக்கிறதுக்குனே சிலர் வருவாங்க. ஜபத்திற்கு பதில் வருவதற்கான கையளவு மேகம் கூட, ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியலை நினைக்கிறீங்களா? நீங்க விடாதீங்க, அவரை பலவந்தம் பண்ணுங்க. விசுவாசத்தின்படி அற்புதத்தை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷன் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பை வேண்டுகிறேன். நாளுக்கு நாள் இந்த ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகி கொண்டே போகிறது. அநேக மிஸ்ரதிகள் பயிற்சிக்காக எங்களிடத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே எனக்கு ஆசை முதல்ல மிஸ்ரதிகள் எழும்பணுங்க. நீங்களும் அப்படி ஜெபிங்க, அறுவடை மிகுதிங்க. ஒரு ஊழியக்காரர் இருந்தால் ஆத்மாக்கள் வந்துடுவாங்க. ஒரு கணேசன் ரட்சிக்கப்பட்டால் போதுங்க. அலையிலுயா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் நிலை கட்டாயம் சேர்க்கப்படுவார்கள். அப்போ அந்த கணேசன் எழும்புவதற்கு நீங்கள் ஜெபிக்கணும் இல்லை? அதனால் மிஸ்டரிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். மிஸ்டரிகளை தாங்குகிற மாதந்தோறும் மிஸ்டரி ஸ்பான்சர்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார், ஆனால் உங்கள் பிள்ளைகளின் பெயர்களை பொறுதனையோடு ஒரு மிஸ்டரியை நீங்கள் தத்தெடுங்கள். ஒருவேளை நான் ஏற்கனவே ஒரு மிஸ்டரியை தாங்குறேன்னு சொல்கிறீங்களா, ரெண்டாவது ஒரு மிஸ்டரியை நீங்கள் தாங்குங்க. இயேசுவை அறியாத இடங்களில் இயேசுவை அறிவிக்கிற ஊழியத்திற்கன்று நீங்கள் ஜெபியுங்கள், கொடுங்கள், பங்கு வருங்கள். கர்த்தர் உங்களை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பகுதி நேரமாக எங்களோடு கூட இணைந்து கூட ஊழியம் செய்யலாம். ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன ஊழிய திட்டத்தில் ஒரு ஊழிய திட்டம் ஒரு மணி நேரம் மிஸ்டரி. ஆமென். டெய்லி ஒரு மணி நேரம் மாத்திரம் நீங்கள் ஊழியம் செய்ய உங்களுக்கு முடியுமாங்க? என் கூட சேர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவே ஒரு பயிற்சி மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறோம். எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்றாக ஒரு பயிற்சி கொடுக்குறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு மணி நேரம் மாத்திரம் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ப்பான்னு கூப்பிட்றாரு. ஒரு மணி நேரம் ஆண்டவுடைய அழைப்பை ஏற்று வேலை செஞ்சு அவனுக்கு முழு சம்பளம் கொடுக்குறாரு. ஆமென், அல்லேலூயா. இயேசப்பாவுக்காகங்க உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் ஏதாயிலும் ஒரு ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகத்திருக்கிறார். பாருங்கள், இன்னும் நீங்கள் பேங்க்லேயோ இல்லை டீச்சர் வேலை பார்க்குறீங்களா, இல்லை ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, ஏதாயிலும் ஒரு அரசாங்க துறைகளில் வேலை பார்க்குறீங்களா, நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யலாம். அவர்களுக்கு பேர் நற்செய்தியாளர்கள் என்று பேர் வைத்திருக்கிறோம். எங்களுக்கு 120 சீசர்கள் போல 120 நற்செய்தியாளர்கள் தேவை. நீ இருக்கிற பகுதிகளிலேயே எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யலாம். நீங்கள் ஏதாயிலும் நாங்கள் அனுப்புகிற ஒரு திருச்சபிடத்தில் போய் உங்களுடைய சாட்சிகளை சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற செய்திகளை நீங்கள் அறிவிக்கிற நற்செய்தியாளர்களாக எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி நீங்கள் விரும்புவீர்களானால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஒரு பயிற்சி வைக்கிறோம். கட்டாயமாக பயிற்சியில் பங்கு பெற்று நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். எல்லோரும் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5 35 வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அல்லேலூயா. அந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அவர் பாருங்கள், தன்னுடைய மகள் சுகமில்லாமல் வியாதி படுக்கையில் மறிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த மகளுக்காக இயேசப்பாவிடத்தில் வந்து முறையிடுகிறார். அது ஒரு சர்ச் லீடர் என்று போட்டிருக்கிறது. அந்த தலைவனுடைய அழைப்பை ஏற்று வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் நிறைய டைம் டிலே ஆகுது. அழைப்பு, ஏன்னா பெரும்பாலும் ஸ்திரீ வேற வந்துடுறாங்க, ஜன கூட்டமாக இருக்குது. அவள் இயேசுநாதர்கிட்ட நேரடியாக வந்து அழலை, ஜெபிக்கலை. அவளுக்கு விசுவாசம் பெருசுங்க. இன்றைக்கி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருக்கிற விசுவாசம்
இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்னைக்கோ பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்குங்க. நான் அவரை பார்க்க போறதில்ல, அவர்கிட்ட அழப்போறதில்ல, என் பிரச்சனைகளை சொல்ல போறதில்ல. அவ முடிவு பண்ணிட்டாங்க, நான் சும்மா வசரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுகமாயிருவேன்ல. அவர் வல்லமை உள்ள தெய்வம் இல்லைங்க, என்ன விசுவாசம் பாருங்க. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாகவே பதிலை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நான் எதற்காக ஜெபிக்க போகிறேன், எந்த அற்புதங்கள் பெறணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். நான் ஜெபிக்க போகிற எல்லா கருத்துக்கும் அவர் பதில் கொடுத்துருவார். நிறைய லெட்டர்ஸ், ஜெபக்குறிப்புகள் அநேக ஜனங்கள் எழுதுகிறார்கள், இமெயில் மூலியமாக தொடர்பு கொள்கிறார்கள், வாட்ஸ்அப் மூலியமாக ஜெபக்குறிப்புகள் அனுப்பி வைக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் ஆண்டுடைய பாதத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். பாருங்கள், இந்த அம்மாவுக்கு விசுவாசம் ரொம்பங்க. அல்லேலு, இயேசுவை சந்திப்பதற்கு முன்னாடியே நான் இன்னைக்கு வசரத்தை தொடுவேன், சுகமாயிரும் முடிவு பண்ணிடுறாங்க. பாருங்கள், ஜெபாலய தலைவன் வீட்டு கூட்டு போகிற நேரத்தில் இந்த அம்மா வேறு நேரத்தை கொஞ்சம் வாங்கிட்டாங்க. பாருங்கள், ஒரு ஊரில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், வீட்டுக்கு ஜெப கூட்டத்தில் பேச போயிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் ரெண்டு பேர பிள்ளைகளும் வாய் பேச மாட்டாங்க அப்படி சொன்னாங்க. நான் கொஞ்சம் வாய் பேசுவேங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன், அதெல்லாம் உன் பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள்லாம் எல்லாம் வாயாடியாக மாற போகிறாங்க, ஜெபம் பண்ணுவோம் போங்க. ஆமேன் சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சு விட்டேன். பாருங்கள், அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, பல வருடங்கள் கழித்து நீங்கள் சொன்னீங்க ஜோமனிங்க ரெண்டு ஊமையர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அல்லேலூயா, என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் ஐயா. அப்படி ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து மறித்து கொண்டிருக்கிற நிலைமையில், தன் மகள் மறித்து கொண்டிருக்கிற நிலைமையில ஏசப்பாவை அழைச்சிட்டு போகும்போது நேரங்கள்ல அப்படியே தாமதமாகிட்டே இருக்குது. அப்படி நேரங்கள் ஆகிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து அந்த ஜெபாலய தலைவன் வீட்டில் இருந்து சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம், ஏசப்பாவை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம், ஓ மக செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரியே, நீ ஏசப்பா மேலே வச்சிருக்கிற விசுவாச அதை என்னைக்கு நீ கைவிடாதீங்க. நீங்கள் ஜெபிச்சதுக்கிட்டீங்களா, அவர் பதில் கொடுப்பாருங்க. சில தாமதமங்கள் ஆகலாம், நீங்கள் முதல்ல ஜோ மண்டிங்களை பதில் வந்துருங்க வந்துருங்க. எப்பயுமேங்க சிலர் உங்களை சுற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே வாருங்க ஏன்ப்பா போதகரை வருத்தப்படுத்துகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜெபாலய தலைவன் அவன் விசுவாசத்தோடு அமைதியாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான், எதுவுமே பேசலைங்க. ஆண்டவராக பார்த்து தான் சொல்கிறாரு, ஜெபாலய தலைவனை பார்த்து பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிற இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஏசப்பவிடத்தில் எந்த அற்புதத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஜெபிச்சிட்டிங்களா அவ்வளோதான், விட்டுருங்க, பதில் வந்துடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். நம்முடைய புலம்பல்கள், என்னுடைய ஊழியத்தில் உள்ள காரியத்திற்காக நான் ஜெபித்து புலம்புகிறேன், நிறைய தேவைகளுக்காக அழுறேன், ஜெபக்குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுறேன், கடைசியை சொல்லும் போது ஆமைன்னு சொல்லி முடிச்சிடுறேங்க. பார்த்தீங்களா, ஆமைன்னு என்ன அர்த்தம், அப்படியே ஆக கடவுது. ஆமைன் சொல்லுங்க, நீங்கள் ஆமைன்னு சொல்லிட்டீங்களா, நீங்கள் ஜெபித்த பிரகாரமாகவே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார். ஜெபாலய தலைவன் பிரச்சனையே ஏசப்பாட்ட சொல்லியாச்சு. ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு, அவன் வீட்டுக்கு வர்றோம்ப்பா, நம்ம ஜோம் பண்ணுவோம், விசுவாசம் படி ஜோம் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க கூட பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, இடையில எந்த செய்திகளையும் நீங்கள் கேட்கப்படாது. அவிசுவாசமாக செய்தி வரும், சிலர் வருவாங்க உன் விசுவாசத்தை குலைக்கிறதுக்குன்னே சிலர் வருவாங்க. பாருங்க, 50,000 பேர்களை வாலிபர்களை கூட்டி ஒரு வாலிபர் முகாம் வைக்கணும்னு சொல்லி ஆண்டு எனக்கு பாரம் கொடுத்தார், பேசினார். நாங்கள் எல்லாம் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த யூத் கேம்ப் அரேஞ்ச் பண்ணோம். நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பேன். இளையகுமாரன் மனம் திரும்பி வருகிறான், ஒரு வாலிபன் வருகிறான். 15 ஆண்டு எவ்வளோ செலவழிக்கிறார் பாருங்க, புது ட்ரெஸ் கொடுக்குறார், மோதிரம் கொடுக்குறார், செருப்பு கொடுக்குறார், பெரிய கண்ணு குட்டி விருந்து அடிக்கிறார். நான் கணக்கு பார்த்தேங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 1,00,000 ஒரு வாலிபனுக்காக செலவழிக்கிறாருங்க. நம்ம அவ்வளோ வசதியாக இருக்குதுங்க. நான் என்ன தெரியுமா செய்வேன், எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கணும், ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கணும், முடிஞ்ச உடனே ஒரு சிக்கன் பிரியாணி கொடுக்கணும், நல்ல ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லணும்.
அப்படி முடிவு பண்ணி எனக்கு எங்களுக்கு இவ்வளோ தேவைகள் ஒரு 50 லட்சம் ரூபா தேவை இருக்குதுன்னு சொல்லி ஜப குறிப்புகள் எழுதி போட்டேன். பாருங்க, என்னை பார்க்குறவங்களெல்லாம் வசுவா, அது ஏன் தம்பி இவ்வளவு செலவழிக்கிறீங்க, இவ்வளவு பெரிய முகாம் தேவையில்லை தம்பி. முதல்ல ஏசப்பா, எந்த ஒரு இப்படிப்பட்ட டெக்னாலஜி இல்லாதப்பே மலையில் 5000 புருஷர்கள் கூடி வந்திருக்காங்க வனாந்திரத்தில். அல்லேலூயா, பாருங்க, 1000கணக்கான ஜனங்களுக்கு கூட்டம் நடத்துகிறாரு. இவங்க ஏன்ட்ட கணேசன்ட வந்து ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் வைக்கிறார்? சின்ன சின்ன முகாமும் வையேன், வைக்கலாங்க, நல்லது தான். ஆனால் நேரம் இல்லையங்க. ராஜாவின் வேலை மிகவும் அவசரம், இயேசு ராஜாவின் வேலை மிக மிக அவசரங்க. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளவு ஊழியம் செய்யணுமோ அவ்வளோ ஊழியம் செய்யணும். இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்கள் சிக்கன் பிரியாணி போடுறீங்க, தயிர் சாதம் கொடுத்துடலாமே. கொடுக்கலாம் தான், அதுவும் கொடுக்காமே இருக்கலாமே, சில பேர் அப்படி ஆலோசனை சொல்கிறாங்க. நான் சொல்கிறேங்க, நம்மங்கள்லாம் ஜெபிச்சா வாய் அங்கே வலிக்க போகுது. நம்மளை சுற்றி அவிசுவாசமாக நம்மளை சொல்லி நம்மளை விலக வைக்கிற, விசுவாசம் விட்டு விலக வைக்கிற சிலர் கூட்டங்கள் எழுமை தான் செய்வாங்க. பாருங்கள், இந்த ஜப ஆலய தலைவனுக்கு சிலர் வந்துட்டாங்க பாருங்க. இயேசுனார் கூட அவர் போய்கிட்டு இருக்கிறார். சரியப்பா, அவர் அற்புதம் செய்கிற இயேசுனார், ஏதோ ஒரு நம்பிக்கையோடு வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கிற தம் மகளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக விடவண்டிதான. இந்த சிலர் வர்ற வழியிலேயே வழியை மறைச்சிட்டேன், எப்பா அவரை வருத்தப்படுத்தாங்கன்னு சொல்கிறான். அருமையான தேவடி பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீரோடு கூட எந்த காரியத்திற்காக ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய விசுவாசத்தின்படி அற்புதத்தை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். என்னை பொறுத்தளவுக்குங்க, ஏசப்பாவிடத்தில் ஜெபிக்கிறது, ஏசப்பாவோடு நடக்கிறது அவரை வருத்தப்படுத்துகிற மாதிரியும் இல்லைங்க. நம்ம ஏசப்பாவை வருத்தப்படுத்தணும், அல்லேலூயா, அவர் வருத்தமாக மாட்டார். நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு அவர்கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா, நிறைய பேர் அவரை வருத்தப்படுத்துகிறதா சில நினைக்கிறாங்க, இல்லைங்க, அவர் சந்தோஷப்படுவாருங்க. பாருங்கள், ஆபிரகாம் ஆதியாகமம் 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்னும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறான். ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறார், எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன்பான்ட்டார். அழிக்க போகிறேன்ட்டார், அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் நான் அழிக்க போகிறேங்கிறாரு. ஆனால் பின்னும் ஆபிரகாம் அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா, விடுறதா இல்லை, ஆண்டவரை விடுறதா இல்லை, அவரை வருத்தப்படுத்திட வேண்டி தான். அவர் சொல்லிட்டாருப்பா, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்ட்டார், முடிவு பண்ணிட்டார். அந்த அக்கிரமக்காரங்கள் ரொம்ப ஆயிட்டான், பாவம் அவரை சமூகத்தில் எட்டுனதுனால் அழிக்க போகிறேங்கிறார். ஆனால் இவர் விடுறதா இல்லை, அவரை என்னன்னு பார்த்துட வேண்டி தான். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். யாக்கோபு நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் ராம் முழுவதும் போராடுகிறான். நான் உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க, ஆதியாகமம் 32:26. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலேயே உம்மை விடமாட்டேன். அவர் வருத்தப்பட்ட என்னங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விடக்கூடாதுங்க. அவர் அமைதியாக இருந்தால் என்னங்க, நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுறாதுங்க, அவரை வருத்தப்படுத்துங்க ஜெபம் பண்ணி. அன்று எஸ்ஐகேட்ட சொல்கிறார், எப்போ அவன் வீட்டு காரியத்தினை ஒழுங்குபடுத்திக்கப்பா, நீ சாக போகிறேங்கிறார். விடுறாரா? அவருக்கு தேவை ஒரு சுவருங்க. சுவர் பக்கரமாக திரும்பி அவர் எஸ்ஐகே மிகவும் அழுதுறார். அல்லேலூயா, ஆண்டவர் பாருங்கள், 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்றாரு பாருங்கள். உனக்கு உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாலே நீங்கள் மறுபடியும் போராடுங்க, அவரை வருத்தப்படுத்துங்க. அல்லேலூயா, ஜபாலய தலைவன்ட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, போதகர் வருத்தப்படுத்தாதீங்க, உன் மக செத்து போயிட்டா, அப்படி செய்தி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவரை வருத்தப்படுத்துங்க. பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை சுதந்திரிப்பீங்க. விடக்கூடாது, போராடணும். 1 ராஜாக்கள் 18 வாசித்து பாருங்கள். மழை வேணும்னு சொல்லி எளியா ஜெபிக்கிறார். வேலைக்காரன்ட போய், நீ போய் வெளியே போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொன்னால், நத்திங், ஒன்றும் இல்லைங்கிறான். மேகம் ஏதாவது தெரியுதாப்பா, மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காத, கையளவு மேகம் கூட தெரியவே இல்லை.
அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரியே, ஒரு அற்புதத்திற்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அந்த ஜெபத்திற்கு பதில் வருவதற்கான கையளவு மேகம் கூட, ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் விடாதீங்க, அவரை பலவந்தம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபிங்க, அவரை வருத்தப்படுத்துங்க. அவர் இறங்குற வரை, உங்கள் பக்கம் திரும்பி பார்க்கிற வரை நீங்கள் அளவண்டி தானங்க. அருமையான சகோதரே சகோதரியே, உங்களுக்கு அழ தெரியுமாங்க, எத்தனை மனுஷர்களுக்கு முன்னாடி அழுகிறீங்க. நான் அடிக்கடி ஒரு சிலர்கிட்ட சொல்லுவேன், அழுகிறவங்கன்ட்டு நான், சே உங்களுக்கு இவ்வளவு அழுகிறதுக்கு தெரியுது, நீ வீணா உங்கள் கண்ணீரெல்லாம் போதே, அந்த கண்ணீரெல்லாம் ஏசப்பா முன்னாடி விட்டீங்கன்னா எம்புடு பெரிய அற்புதம் வருங்க. ஆண்டு பாருங்க, துருத்தியில் சேர்த்து வைக்கிறாரா? 1, 2, 3. இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரியே, உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற ஆண்டவர் ஐயா. அவரை நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கும் போது அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விடாதீங்க. பதில் வருகிற வரை, ஆண்டவர் உங்களுக்காக இறங்குற வரை நீங்கள் அவரை வருத்தப்படுத்தும்படி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். விசுவாசத்தோடு அவரோடு கூட நடந்து கொண்டே இருங்கள் ஐயா. பத்திமையிட்ட போய் கேட்டு பாருங்க, எப்படிப்பா நீ அற்புதம் உனக்கு நடந்துச்சு, நான் தாவீதின் குமாரனை இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டேன், அந்த சிலர் அங்கேயும் குருடனுக்கு வந்துடுறாங்க, இவனை அதட்டுறாங்க. அருமையான செய்தியை கேட்கிற சகோதரியே, உன் பக்கத்தில் சிலர் உனக்கு அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல அந்த சிலரை தூக்கித்தள், சிலர் பேசுகிறத நீ கேட்காத. தாவீது யுத்தக்களத்தில் வருவான், வந்தால் சிலர் பேர் என்ன செய்வான், அகங்காரம் பிடிச்சவனே நீ சின்ன பையன், கோலியாத்தை எப்பட்றா நீ சண்டை போட்டு ஜெயிப்ப, சிலர் சொல்லுவாங்கங்க. அந்த சிலர் பேச்சை கேட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நீ கண்ணார காணவே முடியாது. அலையிலோயா பர்த்திமை பாருங்க, சிலர் அதட்டினாங்க, நான் விடுவேனா, இன்னும் சத்தத்தை நான் கூட்டிகிட்டே இல்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரே, உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதத்திற்காக என் ஆண்டவிடத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் பதில் வரலையா? சிலர் இந்த அற்புதம்லாம் நடக்காதுன்னு உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? விடாதீங்க, இன்னும் அவரை வருத்தப்படுத்த முடியும், உங்கள் சத்தத்தை உயர்த்துங்க, இன்னும் உங்களுடைய ஜெபத்தை கூட்டுங்கங்க. நீங்கள் ஆண்டவருக்காக நேரத்தை கூட்டுங்க, ஆண்டவர் கொடுக்குற காணிக்கையை கூட்டுங்க, இன்னும் நீங்கள் ஊழியத்தை கூட்டுங்க, அவர் திரும்பி பார்ப்பாருங்க. அல்லேலூயா, யாருடாது இவ்வளோ பெரிய அழுகையின் சத்தத்தோடு என்னை கூப்பிட்றா? ஆமென். அவர் ஆச்சரியப்பட்டு பர்த்திமேயுவின் கண்களை திறக்கிறார். அருமையான தேவடி பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமாக அற்புதம் செய்வார். எலியா சொல்கிறாரு, அசிஸ்டன்ட் ஊழியர் எலிசாட்ட, எப்பா நீ இங்கேயே இருங்கிற, அந்த எலிசா என்ன போல ஊழியக்காரர், நீ எங்கே போனாலும் உங்களை நான் வருத்தப்படுத்தினாலும் பரவாயில்ல, பின்னாடியே தான் வருவாங்க, ஏய் நீ இருடா, நோ இருக்க மாட்டேன். எலியா போகிறமிடெல்லாம் எலிசா போகிறான். நடந்தது என்ன? ரெட்டிப்பான வரத்தை எலிசா பெறுகிறான் ஐயா. அருமையான தேவடி பிள்ளைகளில், ஜெபாலய தலைவன், சிலர் ஏசப்பாவை நீ வருத்தப்படுத்தாதன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அவன் காது கேட்கலை, பின்வாங்கி விடவில்லை. ஏசப்பா நான் உன் நேரத்தை வீணடிச்சிட்டேன், நீங்கள் திரும்பி போயிருங்க, உங்களை இதுவரைக்கும் உங்களை வருத்தப்படுத்தினதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி திரும்பி போகணும்னு சொல்லி அவன் அமைதியாக இருக்கிறான். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி விசுவாசத்தோடு அமைதியாக இருக்கிறான். என் ஆண்டவர் அங்கு வருகிறார். அங்கே எல்லாம் குட்டுக்காரங்க எல்லாம் அங்கே முன்னாடி இருக்கிறாங்க, சந்தடி ஊதுறவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா செத்து எல்லாம் ஒரு கூட்டம் அழுகிறாங்களோ அழுகிறாப்புல நடிக்கிறாங்களான்னு தெரியாது. பாருங்கள், சில பேர் அப்படி சிரித்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் அழுதுகிட்டே வருவாங்க, எங்கிட்டு கூடி அழுக வருதுன்னே தெரில. இவங்க சிரித்து பேசுகிறாங்க, டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் அழுவாங்க. ஒரு கூட்டம் உள்ளே அழுகிறாப்புல இருக்கிறாங்க, வெளியில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நரிக்குறவர் எல்லாரும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுவாங்க, கொட்டடிச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அப்படியெல்லாம் அங்கே நடக்குது நடக்குது. ஆண்டவர் பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமையிலும் மரித்த சிறுபெண்ணை என் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறார் ஐயா. அந்த ஜப ஆலய தலைவனுடைய விசுவாசம், அல்லேலூயா. என் ஆண்டவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு வரட்டும்,
என் பிள்ளைகள் மேலே கையை வைக்கட்டும், வைக்கட்டும். எத்தனையோ துர்ச்செய்திகள் எனக்கு வந்தாலும் என் ஆண்டவர் என்னுடைய வீட்டிற்கு வரட்டும் என்று சொல்லி, என் ஆண்டவர் வருத்தப்படுத்தினாலும் பரவாயில்ல சொல்லி அவன் வைராக்கியத்தோடு இருந்ததினால் தன்னுடைய மரித்த மகள் உயிரோடு கூட என் ஆண்டவர் எழுப்பினதை கண்கள் கண்டது. ஐயா அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, உடைய நம்பிக்கை முடிந்து விட்டதோ? இனி குழந்தை பிறக்கவே பிறக்காது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எத்தனை வருஷம் என்னங்க, 100 வயதான ஆபிரகாமிற்கு சாராளுக்கு ஆண்டவர் குமாரனை கொடுத்தவர் இன்றைக்கு மாறி போய்விட்டாரா? என்னாகும், 11 மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய கரம் குறுகியிருக்கிறதோ? இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, எப்படிப்பட்ட வருத்தத்தோடு இனி அவ்வளவுதான் என்று புல்ஸ்டாப் வச்சு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? மரித்த சிறுபெண்ணை என் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரை வருத்தம் அடைகள், அவர் உன் பக்கம் திரும்புகிற வரை யாக்கோபை போன்று போராடி ஜெபித்துப்பார். ஆபிரகாமை போன்று பின்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு, பதில் வருகிறவரை காத்திரு சகோதரனே சகோதரியே. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு மனம் இறங்குவார். இன்னும் சத்தத்தை உயர்த்து பர்த்துமையை போன்று என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஐயா, 25 வருடங்களாக இந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், அவரோடு பிரயாணம் செய்கிறேன். எத்தனையோ நாட்கள் சிலர் எனக்கு விரோதமாக பேசினார்கள், ஒருவேளை சிலர் என்னை அவிசுவாசப்படுத்தினார்கள். இது ஆண்டவர் கொடுத்த ஊழியமே இல்லை, கிராமங்களில் இருக்கிற சிறுவர்கள் மத்தியில் ஊழியமா? எத்தனையோ விதமான அவிசுவாச வார்த்தைகளை சிலர் சொல்லிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனாலும் நான் இயேசுவை மாத்திரம் பார்த்தேன். ஏனென்றால் இயேசு எனக்கு 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லி டாக்டர்கள் கைவிட்ட என்ன, அவர் தானே உயிர் கொடுத்தார். என் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அவளை அவரை ஓய்ந்திருக்காதபடி அவரை நோக்கி அழுது கொண்டே இருக்கிறேன். பின்னும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இந்த கணேசனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறாரே, இன்றைக்கு உங்களுடைய ஜபத்திற்கும் என் ஆண்டு பதில் கொடுப்பார் ஐயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஏசப்பாவை வருத்தப்படுத்துங்க, ஜெபித்து 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 வருத்தப்படுத்துங்க. அழல் கையளவு மேகம் வருகிற வரை, பேரிச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறது தான் ஆண்டவருடைய சித்தங்க. அதற்கு நீங்கள் இன்னும் அவரிடத்து சமூகத்தில் போராடுங்க. ஒரு முறை ஜோம் பண்ணிட்டு பதில் வரல, 2 முறை ஜோம் பண்ணிட்டு பதில் வரல, 3வது முறை ஜோம் பண்ணுங்க, 4வது முறை ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவரை போராடி வருத்தப்படுத்துங்க. ராமுழுதும் நான் போகட்டும்னு சொன்னாலே யாக்கோபு போராடி ஜெபிக்கிற அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பாவை வருத்தப்படுத்துங்க. நம்ம அப்பா தானங்க அவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், மரித்தும் அடக்க மனப்பட்டு 3வது உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அவருடைய சமூகத்தினை அழும்போது அவரும் உனக்காக அழுவார். கூப்பிடுங்கள் ஐயா, அவரை வருத்தப்படுத்தும்படி நீங்கள் கூப்பிடுங்கள் ஐயா. ஆண்டவர் மனமிறங்கி ஜபாலய தலைவனுடைய மகளை தொட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதம் வேணுமோ அந்த அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, சிலர் அவரை வருத்தப்படுத்தாதீரும், இனி அந்த அற்புதம் நடக்கவே நடக்காது என்று சொன்ன போதும் கூட ஜபாலய தலைவன் விசுவாசத்தோடு உம்மை பின்தொடர்ந்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை பின்தொடர உதவி செய்வீராக. சிலர் எத்தனையோ அவிசுவாச வார்த்தைகளை இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருத்தர் சொன்னாலும் அவர்கள் உம்மை பின்தொடர விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீரான சூழ்ச்சிப்பிக்கிறோம். அவர்கள் எந்த காரியத்தில் விசுவாசிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய கரம் தொடட்டும், மகிமை தொடட்டும், உம்முடைய வல்லமை விளங்க செய்வீராக. அற்புதம் எதிர்பார்க்கிற அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே சேபர்கா ஸ்தோத்திரம், இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ₹500,000 அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2,00,000 கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ₹300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷினரிகளை மாதந்தோறும் ₹10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு 1 முறையாவது ₹1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் பியூலா. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன். என்னோட பெற்றோருக்கு 2வது குமாரத்தியாக நான் பிறந்தேன். என்னோட பிறப்பில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் ஒரு வருத்தம் இருந்துச்சு. அது என்னையும் கூட பாதிச்சது. என்ன அப்படின்னா, நான் பிறக்கும் போது எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஐயோ பெண் பிள்ளையாக வேற இருக்குதே, இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா எப்படியோ அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து நான் பிறந்த உடனே கவலைப்பட்டாங்க என்னோட பெற்றோர். அது மட்டும் இல்லை, நான் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப வேதனைப்படுவாங்க. நான் ஸ்கூல் படிக்க போகும்போது என்னால் என்ன செய்ய முடியாது, எல்லா பிள்ளைங்களை மாதிரியும் விளையாட என்னால் முடியாது. ஒருவேளை நான் அப்படி விளையாண்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நைட்டு நான் மட்டும் இல்லை, என்னோடய பெற்றோர், என் உடன் பிறந்த யாருமே தூங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மோசமான மூச்சு திணறல் இருக்கும். என்னால் அதாவது வயசானவங்க அப்படியே கூட்டுக்கும் நெஞ்சுக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்களே, அதை விட மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னால் உட்கார முடியாது, படுக்க முடியாது, இருமிட்டே இருப்பேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இருக்காது, பயங்கர மெலிந்த நிலைமையில் இருப்பேன். என்னோட பலவீனத்தை பார்த்து நானே ஆண்டர்கிட்ட கேட்டிருக்கேன், இசப்பா என்னை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்துடுவேன் இசப்பா, இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல இசப்பா அப்படின்லாம் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். சின்ன பிள்ளையிலே அப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னால் அதை தாங்க முடியாது, அதுலேருந்து என்னால் மூச்சு விட முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் படுத்துட்டே அழுதுட்டுருப்பேன், என்னால் படுக்கவும் முடியாது, அழுதுட்டுருப்பேன், என் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துட்டுருக்கோம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வாங்கன்னா தலைமாட்டில் கால் மாட்டில் உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க, இசப்பா என் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இசப்பா, இவ படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் வடிக்கிற கண்ணீரும் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால என்ன செய்ய முடியாதுன்னா அந்த நேரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. நானும் ப்ரேயர் பண்ணுவேன், ஐயோ அப்பா அம்மா நம்மளை சாக சொல்றாங்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு துளி அளவு வராது. இசப்பா இப்ப எடுத்துட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்துருவேன்ல அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பலவீனா இருக்கும். நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் கிராமத்தில் இருந்துச்சு. எங்கள் கிராமத்தில் பஸ் வசதி இல்லாதனால பக்கத்து கிராமத்தில் நடந்து தான் போகணும், 3 கிலோமீட்டருக்கு நடந்து தான் போகணும். அங்கே போய் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்தேன். ஒருவேளை நான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சைக்கிளை போகலான்ட்டு போனேன் அப்படின்னா என்னால் பாதி தூரம் தான் சைக்கிள் மிதித்து போக முடியும். பாதி தூரத்துக்கு அப்புறம் எனக்கு அப்படியே மூச்சு திணறல் வந்துடும். வந்துச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, என்னால் இறங்கி நிற்க கூட முடியாது. ஏதாவது ஒரு கல் இருந்துச்சுன்னா அதில் காலை வச்சுட்டு அப்படியே பிரேக் பிடிச்சிட்டு என்னால் மூச்சே விட முடியாது. இசப்பா இப்போ என்னை எடுத்துட்டிங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்துடுவேன் இல்லைசப்பா, எனக்கு இது கஷ்டமாக இருக்கு இசப்பா அப்படின்னு சொல்லிலாம் நான் அழுவேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பலவீனம் இருக்குதா செஞ்சது. அதனால என்ன செய்ய முடியலன்னா என்னால் மேல் படிப்பை 9th 10th என்னால் படிக்க முடியல. நான் படிக்கணும் அப்படின்னா இன்னும் 5 கிலோமீட்டர் நான் சைக்கிள் மிதித்து போகணும். படிக்கிற நாட்களில் பஸ் இல்லாததுனால என்னால் அந்த படிப்பையும் படிக்க முடியல.
அப்போ நான் வீட்டில்தான் இருப்பேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கும் என்னை பார்த்து. ஐயோ நம்ம பிள்ளை 8th ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கிறதுனால யோசிப்பாங்க எங்க அப்பா. ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்போம், எப்படி அவளுடைய எதிர்காலம் இருக்கும், ஐயோ இவ ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ நம்மளால இந்த வியாதில இருந்து நம்ம வெளியில வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் அழுவேன், ப்ரேயர் பண்ணுவேன். எசப்பா இந்த வியாதியோட இருக்கிறதுக்கு என்னை எடுத்துடலாம்ல அப்படியேதான் நான் ஜோம் பண்ணுவேன். ஏன்னா இங்க இருக்கிறத விட அவர் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற எண்ணத்துல நான் சொல்லுவேன். என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் சண்டே நான் சர்வீஸ்க்கு போயிருக்கும் போது ஒர்ஷிப் டைத்துல நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்னோட கசின் சிஸ்டர் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி துள்ளி குதிச்சு அப்படியே ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு வாஞ்ச ஆசை வந்துச்சு. உண்மையிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எனக்கு தரணும். நீங்க நெக்ஸ்ட் சண்டேல நான் கண்டிப்பா அபிஷேகத்தினால நான் என்ன செய்யணும், நிரப்பப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். அந்த 7 நாட்களும் அந்த 6 நாட்களும் ஜெபிச்சுட்டு மறுவாரம் நான் போனேன் சண்டே சர்வீஸ்ல. ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால என்னை நிரப்பினாரு. உண்மையிலே சொல்றேன், இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அப்படியே ஏதோ ஒரு ஆகாயத்துல பறக்குற மாதிரியான ஒரு அனுபவம். எனக்கு அதை சொல்ல தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்றேன், அன்னையில இருந்து அந்த வீசிங் ப்ராப்ளமே என்கிட்ட இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 10th கரஸ்ல எழுதுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. நான் பைபிள் காலேஜ் போனேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த விஎம்எம் பத்தி நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டவுடனே எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியத்துல முடிச்சிட்டோம், இங்கிலீஷ் மீடியத்துல பைபிள் காலேஜ் படிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும், நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது எனக்கு கிடைக்காததுனால இங்க வந்து நான் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஆண்டர் கிருபையினால இங்க வந்து வேதாகம கல்லூரியில படித்து ஊழியம் செய்யும்படியா ஆண்டவர் உதவி செஞ்சார். அநேக கிராமங்கள்ல வாலிபர்கள் மத்தியில, அநேக சிறுவர்கள் மத்தியில ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய், அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த முடியாய். ஆண்டவர் நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். பாருங்க, என்னோட வாழ்க்கை நீ அவ்வளவுதான், இந்த வியாதியிலிருந்து இவளுக்கு விடுதலையே கிடைக்காது, என் பிள்ளைய நோயாளினே சொல்லிருவாங்கன்னு சொல்லி எங்க அப்பா கூட டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தர்றா. இது பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இது அவ்வளவுதான், இனி முடியவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கலாம், ஏன் உங்க மனசுல கூட நினைச்சிருக்கலாம், இனி நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான், இந்த காரியத்துல நம்ம வெளியிலே வர முடியாது, இந்த பாவ காரியத்துல இந்த வெளியில வர முடியாது, இந்த வியாதியிலிருந்து என்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த நாளில உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், விசுவாசத்தோட ஏசப்பா எனக்கு சுகம் தாங்க, எனக்கு இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணா போதும், ப்ரேயர் பண்ணா போதும், ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு தருவாங்க, நிச்சயமா சுகம் தருவாங்க, இந்த பிள்ளை செத்து போயிரும், இதெல்லாம் பிழைக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த எண்ணெய ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துல சுகப்படுத்தி தம்முடைய ஊழியத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா பயன்படுத்த முடியும்னா நிச்சயமா உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? திரும்பவும் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சாங் கத்துக்கலாமா? சின்ன குருவி நான், சிட்டு குருவி நான், செல்ல குருவி நான், பறந்து பாடுவேன் பரமன் புகழையே. சின்ன குருவி நான், சிட்டு குருவி நான், செல்ல குருவி நான், பறந்து பாடுவேன் பரமன் புகழையே. இயேசு என்னை அன்பாக நேசித்ததால் மறக்க மாட்டேன் அவர் செய்த நன்மைகளை. இயேசு என்னை அன்பாக நேசித்ததால் மறக்க மாட்டேன் அவர் செய்த நன்மைகளை. பறந்திடுவேன் பறந்திடுவேன் இலக்கை நோக்கி பறந்திடுவேன், பாடிடுவேன் பாடிடுவேன் இயேசுவையே பாடிடுவேன். பறந்திடுவேன் பறந்திடுவேன் இலக்கை நோக்கி பறந்திடுவேன், பாடிடுவேன் பாடிடுவேன் இயேசுவையே பாடிடுவேன். சின்ன குருவி நான், சிட்டு குருவி நான், செல்ல குருவி நான், பறந்து பாடுவேன் பரமன் புகழையே. சின்ன குருவி நான், சிட்டு குருவி நான், செல்ல குருவி நான், பறந்து பாடுவேன் பரமன் புகழையே. ஹாய் குட்டேஸ், சாங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சா? இப்போ நம்ம ஒரு ஆக்சன் கத்துக்கலாமா? சின்ன குருவி நான், சிட்டு குருவி நான், செல்ல குருவி நான், பறந்து பாடுவேன் பரமன் புகழையே. சின்ன குருவி நான், சிட்டு குருவி நான்,
செல்ல குருவி நான் பறந்து பாடுவேன் பரமன் புகழையே. இயேசு என்னை அன்பாக நேசித்ததால் மறக்க மாட்டேன் அவர் செய்த நன்மைகளை. இயேசு என்னை அன்பாக நேசித்ததால் மறக்க மாட்டேன் அவர் செய்த நன்மைகளை. பறந்திடுவேன் பறந்திடுவேன் லக்கை நோக்கி பறந்திடுவேன் பாடிடுவேன் பாடிடுவேன் இயேசுவையே பாடிடுவேன். பறந்திடுவேன் பறந்திடுவேன் லக்கை நோக்கி பறந்திடுவேன் பாடிடுவேன் பாடிடுவேன் இயேசுவையே பாடிடுவேன். சின்ன குருவி நான் சிட்டுக்குருவி நான் செல்ல குருவி நான் பறந்து பாடுவேன் பரமன் புகழையே. சின்ன குருவி நான் சிட்டுக்குருவி நான் செல்ல குருவி நான் பறந்து பாடுவேன் பரமன் புகழையே. ஹாய் குட்டீஸ், ஆக்சன் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த சிட்டுக்குருவி தன்னுடைய எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அது எப்போவுமே இயேசு செய்த நன்மைகளை நினச்சி அது எப்படி சந்தோஷமாக அது இருந்துச்சோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த பாடலை பாடி ஆக்சன் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாமா? மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். ஒரு விலங்கு கீழேயே தான் பார்த்துட்டு இருக்கும், அது என்னது? பண்ணி. அது எங்கே தான் பார்க்கும்? அடுத்து எங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டே போகும், ஒத்தேடி பாதையில் இல்லை. நம்ம எங்கே பார்க்கணும்? பூமியிலையும் பார்த்து நடக்கணும், கல்லகில்ல தட்டி ஒழுந்துடக்கூடாது. அடிக்கடி எங்கே பார்க்கணும்? பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு எழுதியிருக்கு. அவருக்கு வந்து சந்தேகம் இல்லை, கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரா இல்லையான்னு தெரியலன்னு ஒரு டவுட்டு கிடையாது இயேசு கிறிஸ்துக்கு. அவர் எப்படி பார்க்குறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து, சிங்காசனம் அந்த இருக்குல்ல அந்த உட்கார்ந்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனை கண்களை திறந்து விசுவாசித்து தரிசித்து கொண்டே இருந்தார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். குமார் அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தான். அவன் அவங்க அம்மா அப்பா தாத்தா ஒரு ஆத்தோரமாக ஒரு வீட்டில் குடியிருந்தாங்க. குமார் டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிஸியாக இருப்பான். அவனுக்கு அறப்பரிச்சை லீவ் விட்டாங்க. பரிட்சை லீவில் அவன் தாத்தாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவங்க தாத்தா எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புக்கு வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு ஆற்றுல நீச்சல் பழகணும்னு ஆசை. அப்போ வேகமாக போய் தாத்தாவை கூப்பிட்றான். தாத்தா தாத்தா பக்கத்தில் தானே ஆறு இருக்குது, வாங்க என்னை கூட்டு போய் அந்த நீச்சல் பழகி கொடுங்க அப்படின்னு. தம்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இந்த புக்கை வாசித்துட்டு நான் உனக்கு சொல்லி கொடுக்க வரேன்னு. தாத்தா எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த புக்கை வாசித்துக்கிட்டே தான் இருக்கீங்க, இந்த புக்கை ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த தாத்தா சொன்னார், தம்பி இது பரிசுத்த வேதாகமோ, இதை நான் வாசிக்கிறேன், இது வாசிக்கிறதுனால நான் ஆண்டவருடைய அன்பை இன்னும் ருசிக்கிறேன். இதை நீங்கள் மனப்பாடமே பண்ணலையே, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாதனால இதை நீங்கள் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த குட்டி தம்பி. உடனேவும் இவனுக்கு எப்படி புரிய வைக்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தப்போ வீட்டு ஓரத்தில் அவங்க கறி போட்டு வச்சிருக்கிற ஒரு கூடு இருந்துச்சான். அப்போ அந்த தாத்தா சொன்னாரான், தம்பி நான் படிக்கிற வரைக்கும் நான் ஒரு வேலை சொல்கிறேன், நீ செய்கிறியான்னு கேட்டாரான். சரின்னு சொன்னானா, அந்த கறிக்கூடையை நீ கொண்டு போய் அதில் தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னு சொன்னாரான். சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கூடையை எடுத்துட்டு குடு குடுன்னு ஓடி போய் அந்த ஆற்றுல தண்ணி மோந்தான். தண்ணியை மோந்துட்டு வெளியே வந்தான். நாலு படி ஏறினா பார்த்தா அந்த கூடையில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஓடி போயிருச்சு. அப்போ சரி இன்னொருக்க மோந்துட்டு வருவான்னு திரும்ப போய் மோந்தான். திரும்ப அந்த ஆற்று தண்ணி அதில் மோந்த பொழுது அதில் இருக்கிற ஓட்டையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சே, ஓட்ட வழியில் நம்மளால் எப்படி இந்த தண்ணியை பிடிச்சிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு தாத்தாட்ட போய், தாத்தா தாத்தா இது ஓட்டையான கூடை, தாத்தா இதில் தண்ணி பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், இந்த கூடையை நீ கொண்டு போனப்போ எப்படி இருந்துச்சுன்னு? சே, ரொம்ப கறி பிடிச்சி கையிலேயே தொட முடியாமல் இருந்துச்சு தாத்தா அப்படின்னு சொன்னான். அப்போ இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ சுத்தமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொன்னான். அந்த தாத்தா சொன்னாராம், அந்த கூடையை போல தான் என்னுடைய இருதயமும், என் இருதயத்தில் அநேக தீயான காரியங்களெல்லாம் படிஞ்சிருக்கு. நான் இந்த வேதத்தை வாசிக்கிற நேரத்துலலாம் அழுக்கெல்லாம் என்னை விட்டு அகன்று போயிடுது. ஆனால் அது எதுவுமே என் உள்ளத்தில் தங்கின மாதிரி இருக்காது. ஆனாலும் நான் இதை வாசிக்கிற நேரமெல்லாம் என் இருதயம் தூய்மையாகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கேன், இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதமாக இருக்கிறதுன்னு சொல்லி. அப்படி திருக்குள்ள கேடுள்ள இருதயம் எப்போ சுத்தமாகும்னு சொன்னால், வெளிப்படுத்த 1 அதிகாரம் 3 வசனம் போட்டிருக்கு, இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும்
கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவாளிகள்னு இதை நீங்கள் வாசிக்கலாம். அநேக நேரத்தில் நான் இதை வாசித்துக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் இதை வாசித்துக்கிட்டே தான் இருக்கேன், இதை என்னால் மனப்படமே பண்ண முடியலன்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்பெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. அந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையுள்ள வாக்குத்தத்தங்கள். இதை வாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். வீட்டில் வேதம் இருந்ததுன்னா அதை தூசியடைய போற்றாதீங்க, அதை எடுங்க, வாசிங்க, பாக்கியவான்களாய் மாறுங்க. ஆமென். இது வேண்டாத கழுத, இது ஆகாத கழுத, இந்த கழுத வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம். சே, நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே, ஆகாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுத, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுத, ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டு எஜமான் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு கழுதையை வளர்த்து வந்தாங்க. அந்த கழுதை வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவங்க செய்கிற சொல்கிற எல்லா வேலையும் அந்த கழுதை செஞ்சிகிட்டு இருந்துச்சு. பொதியை ஏற்றி விட்டால் எங்கே கொண்டு போய் இறக்கி வைக்கணுமோ கரெக்டாக இறக்கி வச்சு பல வருஷங்களாக அந்த எஜமானுக்கு உண்மையுள்ள வேலைக்கார கழுதையாக அந்த கழுதை வேலை பார்த்துட்டு இருந்தது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போதுல அதுக்கு வயசாயிட்டு. ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகும்பொழுது ஒரு பள்ளத்துக்குள்ளே அந்த கழுதை விழுந்துருச்சு. உடனே இந்த கழுதை பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து வீட்டு எஜமானுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது அந்த வீட்டு எஜமான் யோசிக்கிறாரு, இத்தனை வருஷம் இந்த கழுதை நமக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிச்சு, ஆனால் இப்போ அந்த கழுதைக்கு என்ன செஞ்சிருச்சு, வயசாயிருச்சு, இனிமேல் இந்த கழுதைக்கு நம்ம தீவனம் வச்சு இதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து செலவழிக்கிறதெல்லாம் வீணாக போயிடும், அதனால் இதை அப்படி விட்டுருவோம், அது சாகட்டும், அந்த குழியிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லி அனுப்புகிறாரு. ஆனாலும் மனசு கேட்கல. ரோட்டில் போகிறவங்க வாரவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த எஜமானுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஐயோ உங்கள் கழுதை கணக்கிது, பயங்கர சத்தத்தோடு கணக்கிது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இதை காப்பாற்றுறக்கு ஏதாவது முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டு எஜமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இப்போ மக்கள்லாம் விட மாட்டாங்க போல், இதை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்த வேலைக்காரங்கிட்டலாம் சொன்னாங்க, இது வந்து ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்திருக்கு, இதை நம்ம காப்பாற்றணும்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அந்த குழியை வந்து நீங்கள் மூடிடுங்க, எப்படினாலும் அந்த குழியை இருக்கிறது வந்து ஜனங்களுக்கு ஒரு ஆபத்தான காரியமாக தான் இருக்கும், இந்த குழியை பேசாமல் மண் போட்டு நிரப்பி மூடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே அங்கே அந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்களாம் அந்த தெருவுக்கு போகிறாங்க. அந்த குழியை மூடுறதுக்காக ஒவ்வொரு தட்டு மண்ணையாக தோண்டி தோண்டி நினச்சிட்றாங்க, குழியில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நல்ல சளிச்ச மண்ணாக நல்ல சாஃப்டான மண்ணாக போட்டு குழி இணைச்சிய மாட்டாங்க, நிரப்ப மாட்டாங்க. எங்கெல்லாம் கிடக்குதோ குப்பை, பெரிய மரம் கிடக்கா போடு, பெரிய பாறாங்கல் கிடக்கா உள்ளே தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக தூக்கி தூக்கி இணைச்சிட்டுருக்காங்க. அந்த குழிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஆள் ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க. குழி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டு அப்படியே பாதி அளவுக்கு போட்டு மண் போட்டு மெத்தியாச்சு. ஆனால் ஒவ்வொரு தட்டு மண்ணும் அந்த கழுதை மேலே விழும்பொழுது அந்த கழுதை வந்து நாலு காலையும் முடக்கிக்கிட்டு குவே குவேன்னு கத்திக்கிட்டு கணச்சிக்கிட்டு உள்ளேயே அமுங்கி கிடக்கலை. அது ஒவ்வொரு தட்டு மணலும் அது மேலே விழும்பொழுது ஒரு ஜம்ப் என்ன செஞ்சிச்சு, மேலே ஏறி வந்தது. இப்படியா ஒவ்வொரு ஜம்ப்பாக ஏறி ஏறி வந்து கடைசி ஒரு அடி தூரத்தில் அந்த மண் விழுந்து அந்த குழி மூடிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஜம்பில் என்ன செஞ்சிருச்சு, மேட்டுக்கு வந்துருச்சு. இது வந்து ஒரு சாதாரண வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் இந்த கதையிலேருந்து ஆண்டா நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம வீட்டாட்கள்லாம் நினச்சிருப்பாங்க, இது வேண்டாத கழுத, இது ஆகாத கழுத, இந்த கழுத வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம், எதாவது செஞ்சு தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, அனுப்பி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஒரு பக்கம் அனுப்பி வச்சுருக்கலாம், இங்கே இருக்கிற நம்மளே நிறையா நேரம் என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம், சே நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே, ஆகாதவனாக இருக்கிறேனே
அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை, அது வந்து வாழ்க்கையில் நம்ம சாகந்தடே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்த எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக வச்சு மேலே வந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா தடை கற்களையும் நம்ம படிக்கற்களாக வச்சு நம்ம முன்னுக்கு வரும்படி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை தடைக்கற்கள் என்ன மாதிரி தடைக்கற்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியாதபடி ஒரு தடைக்கற்களாக இருக்கலாம். எந்த தடைக்கற்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த தடைக்கல்லை படிக்கல்லாம் மாற்ற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்டவங்கள அவர் வந்து மூளைக்கல்லாக்குற தெய்வமாக இருக்கிறாரு. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டின் மூளைக்கல்லாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களா, வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்டவங்களா, நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இந்த கழுதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து இல்லை உங்களை அன்போடு அழைக்கிறாரு. நீ ஏன் கழுதம்மா, நீ என்ன சுமக்க வந்திருக்கிற, நான் ஒரு நாளும் உன்னை தள்ளவே மாட்டேன், நான் உன் மேலே அமர்ந்திருந்து பயணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளிலே ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இன்னைக்கு என்னுடைய எஜமான் எனக்கு என்ன பணியை வைத்திருக்கிறாரோ அந்த பணியை செய்து முடிக்கிற ஒரு கழுதையா நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி என் தேவாதி தேவன் விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1873 ஹவாய் தீவு பகுதியிலே அங்கே இருக்கிற மக்களுக்கு குஷ்டரோகம் அதிகமாக காணப்பட்டது. அந்த குஷ்டரோகிகள் மத்தியிலே ஜோசப் டேனியன் என்கிற ஒரு கத்தோலிக்க மிஷினரி ஒருவர் அங்கே பணி செய்யும்படியாய் புறப்பட்டு போனார். அங்கே இருக்கிற மக்களை ரொம்ப நேசித்தார். டெய்லி போவார், அந்த குஷ்டரோகி மத்தியிலே நல்ல ஊழியம் செய்து வந்தார். ஆண்டவராகிய இயேசுடைய அன்பை அங்கே எல்லாருக்கும் சொல்லி அவங்கள எல்லாரையும் ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவர்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவார், டெய்லி சுவிசேஷம் அறிவிப்பார். ஒரு நாள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன சிற்றாலயத்தை கட்டி வார வாரம் ஆராதனை நடத்த ஆரம்பித்தார். ஆனாலும் 12 அவருடைய ஊழியத்தில் ஒரு பலன் கூட என்ன செய்யலை, இல்லை ஒரு பலனும் இல்லாமல் சோர்ந்து போன ஜோசப் டேனியன் அவர்கள் திரும்பவும் தன்னுடைய நாட்டுக்கு போகணும்னு சொல்லி பெல்ஜியம், அவருடைய சொந்த நாடு பெல்ஜியத்துக்கு போகணும்னு சொல்லி கப்பல் ஏற போனார். போகும்போது அவருடைய உள்ளங்கையில் ஏதோ ஒரு சின்ன வெண்புள்ளிகள் காணப்பட்டது. வெண்புள்ளிகள் காணப்பட்ட உடனே அவர் கையை பார்த்தா அந்த ஜனங்களுக்குள் இருந்த குஷ்டரோகம் இவருக்கும் மெதுவாய் பரவி இவருடைய கை முழுவதும் குஷ்டரோகமாக மாறிவிட்டது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார். மறுநாள் அவர் பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பவும் அந்த மக்களிடத்தில் போனார். போய் இங்கே பாருங்க, நானும் உங்களில் ஒருவனாய் மாறிவிட்டேன், நானும் உங்களில் ஒருவனாய் மாறிவிட்டேன் என்று சொல்லி தன் கையில் இருந்த குஷ்டரோகத்தை அவர்கள் எல்லாருக்கும் காண்பித்து அவர்களோடு கூட ஒன்று இணைந்து அந்த ஹவாய் தீவிலே ஊழியத்தை ஆரம்பித்தார். அதன் பின்பாக அங்கு ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அங்கே இருக்கிற அநேக குஷ்டரோகிய மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன். அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக ஊழியங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கபடி ஊழியமாக இருக்கிறது. கபடி ஊழியம்னா என்ன, இங்கேருந்து கபடி பாடிட்டு போகிறவன் அங்கே போய் ஒருத்தனை தொட்டுட்டு என்ன செஞ்சிருவான், திரும்பவும் தன்னுடைய எல்லைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புவது கபடி ஊழியத்தை அல்ல, அவர்களோடு கூட ஒன்று இணைந்து வாழ்வதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த பொழுது அவர் தெய்வ மனிதனாக இருந்தாலும், தெய்வ குமாரனாக இருந்தாலும், அவருடைய தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் மனிதனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மனிதருக்கு என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ, என்னென்ன பாடுகள் இருந்ததோ எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரைப் போல ஒரு சராசரி மனிதனாகத்தான் வாழ்ந்து தன்னுடைய ஊழிய பாதையை முடித்து சென்றார்.
அன்பான ஊழிய நண்பர்களே, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இம்மூன்றிலும் அன்பே பெரியதென்று எழுதியிருக்கிறது. அதனால் நாம் ஊழியம் செய்கிற இடங்களிலே அன்பாய் அவர்களோடு கூட பழகி வேற்றுமை இல்லாதபடி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்போமானால் இந்த தேசத்தை நாம் சொந்தமாக்கி விடலாம். ஜோசப் டேனியன் போன்ற நீங்களும் நானும் மாற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கபடி ஊழியத்தை விட்டு விடுவோம். கர்த்தரோடு கூட இணைந்து அந்த ஜனங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தி ஆண்டவருடைய நற்செய்தியை செய்து இந்த தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றுவோம். திருநெல்வேலி ரோனா ஊரில் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் May 26-27 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் நேரம் மாலை 6:30 முதல். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎம்எஸ் சுதாங்க சுவிசேஷ சபை டோனாவூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் மாங்குடியில் அமைந்துள்ள தூய பவுலின் ஆலயம் நடத்தும் 33rd ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் நற்செய்தி பெருவிழா நாள் May 17-19 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 முதல். இடம் தூய பவுலின் ஆலயம், மாங்குடி, மீனாட்சிபுரம். தேவ செய்தியாளர் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இக்கூட்டத்தில் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள்.